Hi friends, welcome to 5-5 channel. 5-5 channel la innikku vandu enna recipe seiyaporonu pathinga chapati ku vandu oru super ana side dish da idu vandu white kuruma so rombave super ah irukum vaanga eppadi seiyadanu paakalam adukku vandu konjama vandu theenga 2 spoon vandu pottukalla oru 10 mundiri 1/2 spoon vandu kasakasa 1 spoon soombu appra patta elaka pachamalaga so appa vandu oru kadai vechikalam kadai nalla heat aagatum heat on ஒட்டி நான் வந்து கொஞ்சமா வந்துட்டு oil ऐड பண்ணிக்கிறேன் oil ऐड பண்ண ஒட்டி பாத்தீங்கன்னா பட்டை கிராம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமா வந்துட்டு நாம வதக்கிக்கணும் சோ எந்த ஒரு ஐட்டமும் இந்த மாதிரி இல்ல நம்ம போடுறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து கருக விடாம நீங்க வந்துட்டு பாத்துக்கோங்க சோ பொன்னிறமா நல்லா வதங்கனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன் சோ பிரிஞ்சி இலை போட்டதுக்கு அப்புறமே வந்துட்டு பொடி பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் So add பண்ணிட்டு நல்லா வந்துட்டு golden brown ஆகுற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ரெசிபியில பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் சோ வந்துட்டு white colorல இருக்கும் இந்த குருமா சோ இந்த குருமா வந்துட்டு நல்லா சப்பாத்தியோட புரோட்டாவோட நம்ம சாப்பிறப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கறேன் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் வதங்கனதுக்கு அப்புறமே வந்துட்டு நான் காய்கறி எல்லாம் நான் ஆட் பண்ணிடுறேன் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேரட் பீன்ஸு அப்புறமே வந்துட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குருமாவுக்கு ஸோ நீங்கள் பச்சை பட்டாணியெலாம் கிடச்சிதுன்னா பச்சை பட்டாணியும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு குருமாக்கு வந்துட்டு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் குருமாவுக்கு தகுந்த சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கணும் நம்ம வந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா குக் ஆகும் ஸோ இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு வச்சிட்டோம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம காய் வந்துட்டு நல்லா வேகிறதுக்காக வந்துட்டு ஒரு அரை டம்ளர் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணுறோம் ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க ஸோ இப்போ நம்ம அரைக்கிற ஐட்டம்ஸ்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சை மிளகாய் தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு நைஸாக நம்ம அரைச்சிட்டோம் இதை வந்துட்டு நம்ம அந்த காயில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வந்துட்டு நல்லா சுண்டிருச்சு ஸோ நான் காயெல்லாம் நல்லா குக் ஆயிருச்சு ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிச்சதுன்னா போதும் நம்ம குருமா வந்து ரெடி ஆயிரும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஸோ ஒரு 10 நிமிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பரான குருமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லி இலை போட்டு இறக்கிடலாம் ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்